நகைய அடுக்க வைக்க போறீங்களா? நிறைய ஜுவல்ஸ், அதுக்கு கொஞ்சம் காசு, அதுக்கு வட்டி கட்டி கட்டி எதுக்கு? ஆர்டிகா கோல்ட் கம்பெனில பெஸ்ட் ரேட்க்கு வித்துருங்க. ஒரே நிமிஷத்துல பணமா வாங்கிக்கோங்க. ஸ்மார்ட்டா யோசிங்க. இனிமே நோ வட்டி. ஆர்டிகா கோல்ட் கம்பெனி. கால் 888-300-300. சேலம் சீலநாயக்கன்பட்டி பகுதியில் பிறந்து 4 நாட்களான பெண் குழந்தையை விற்க முயன்றதாக 2 பெண்கள் உள்ளிட்ட 3 பேரை பிடித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். பிடிபட்டவர்களிடம் இருந்து மீட்கப்பட்ட குழந்தையை காப்பகத்தில் ஒப்படைத்து பராமரித்து வருகின்றனர். கடலூர் மாவட்டம் விஜயமாநகரம் அருகே நிழற்குடை அமைக்க தோண்டப்பட்ட பள்ளத்தில் தேங்கிய மழைநீரில் தவறி விழுந்து 11 வயது சிறுவன் வினோத் உயிரிழந்துள்ளார். இதனை கண்டித்து அப்பகுதி மக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட 22 மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய மீனவர்கள் பாரம்பரிய கடற்பகுதிகளில் தமிழக மீனவர்கள் மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர். நீலகிரி மாவட்டம் நெடுவட்டம், பந்தலூர், சேரங்கோடு ஆகிய பகுதிகளில் ஓய்வு பெற்ற தேயிலை தொழிலாளர்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தருவதற்கான இடத்தை அமைச்சர் தாமு அன்பரசன், மக்களவை உறுப்பினர் ஆ ராசா உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டனர். முன்னாள் அரசு கொறடா துரை கோவிந்தராஜன் உடல்நலக்குறைவால் உயிரிழந்தார். இதனையடுத்து தஞ்சை மாவட்டம் வடக்கூரில் உள்ள அவரது இல்லத்திற்கு சென்ற முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், வெள்ளமண்டி நடராஜன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். மணப்பாறை அருகே போடுவார்பட்டி கிராமத்தில் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக ஒன்றிய துணை செயலாளர் சந்திரசேகர் மண்ணெண்ணெய் ஊற்றி தற்கொலை மிரட்டல் விடுத்ததால் பதற்றம் நிலவியது. அவரை அங்கிருந்து வெளியேற்றி பணிகளை தொடங்க போலீசார் உதவி புரிந்தனர். திண்டிவனம் பேருந்து நிலைய பகுதி கழிவு நீருடன் சேரும் சாகுதியுமாக உள்ளதை கண்டித்து அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சட்டமன்ற உறுப்பினர் அர்ஜுனன் தலைமையில் மண்கூட்டும் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் யூரியா உள்ளிட்ட உரங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதால் சம்பா சாகுபடி பணிகள் பாதிக்கப்பட்டிருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். தங்கள் பகுதியில் நிலவும் உரத்தட்டுப்பாட்டை போக்க அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கரூர் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவருக்கான மறைமுக தேர்தல் நடைபெறவிருந்த நிலையில் தேர்தல் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. முறையான காரணம் தெரிவிக்காமல் தேர்தலை ஒத்திவைத்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் எம் ஆர் விஜயபாஸ்கர் போராட்டத்தில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டம் பொம்மக்குட்டைமேடு மற்றும் ராசிபுரம் பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்ற பொதுக்கூட்டங்களில் கூட்ட நெரிசலை பயன்படுத்தி செல்போன்கள் பணம் திருடப்பட்டது. இதுகுறித்து வெண்ணந்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.